ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രചോദയ. ഓം ആദിത്യായഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയം യജ്ഞ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. 17/9/2019 ബിഹാറി വരിടം ആവണി മാതം 31-ാം തീയതി செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி திருதியை பிற்பகல் 3:24 பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் ரேவதி. அதிகாலை 4:25 பின்பு அசுபதி. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் மதியம் 3:00 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை. பல்வேறு விதமான வாழ்க்கையில் வரக்கூடிய சங்கடங்களை தவிர்க்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 8, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். நன்றி மறவாத நல்வுள்ளம் கொண்ட மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அற்புதமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய நிச்சயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசியில் சந்திர பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான், அதாவது 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானங்களில் வலிமையான கிரகங்கள் உங்களுக்கு, அதாவது யோகமாக இருக்கிறதுனால பாதகமில்லாத நன்மைகளையும் பண வரவுகளையும் நாள் முழுவதும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9-ஆம் இடத்தில் மாந்தி பகவானும் இருக்கிறதால மரபுகளையும் உறவுகளையும் மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிஷ்டையன் 5. அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் எல் யோ. யதார்த்த வாழ்க்கையை நேசிக்க தெரிந்த ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உடல் உபாதைகள் விலகக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு சுகஸ்தானத்தில் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து, உடல் வேதனையிலிருந்து, ரண வேதனையிலிருந்து, மன வேதனையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கல்வியாளர்களுக்கு கனத்த பாராட்டு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கலச பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்காளியம்மன். அதிஷ்டையன் 9. அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிஷ்ட எழுத்துக்கள் ஐ ஏ. உதவும் உள்ளம் கொண்ட மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மருந்து சாப்பிட்டவங்க விருந்து சாப்பிடக்கூடிய வித்தியாசமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனவரவும் பணவரவும் அதிகரிக்கும். மனோ நிம்மதி மிகுதியாகும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7-ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்வதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கை கொடுக்கும் காமாட்சி. அதிஷ்டையன் 4. அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிஷ்ட எழுத்துக்கள் ஜி என். கண்ணியமான எண்ணம் படைத்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கால நேரம் பார்க்காமல் கனிவாக செயல்பட வேண்டிய நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி உயர்வு இன்றைய நாளில் அமையும். இன்னும் ஒரு சில பேர் உத்தியோகத்தில் இருக்கிறத விட சொந்த தொழில் அல்லது சுய தொழில் ஆரம்பிக்கிறேங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணங்களும் முயற்சிகளும் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6-ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பொங்கல் அல்லது புளியோதரை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மேட்டுப்பாளையம் பத்திரகாளியம்மன். அதிஷ்டையன் 3. அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் ஹச்
ஐ சிறப்பு தகுதியில் விருப்பம் கொண்ட சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணியமும் புண்ணியமும் சேரக்கூடிய கச்சிதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் ராசி அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். பெத்தவங்க கிட்ட ஆசீர்வாதம் கிடைக்கிது அப்படிங்கிறத விட மற்றவங்க கிட்ட மரியாதை மிகுதியாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காட்டேரி முனுசாமி. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YO. சிட்டு போல செயல்பட தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பருப்பு விற்பனை முதல் செருப்பு விற்பனை வரை சிறப்பு சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே தனஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசி அதிபதியோடு சேர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிருதிலிங்கம். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JI. தூய உள்ளம் கொண்ட துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆசிரியர் முதல் ஆடிட்டர் வரை ஆதாயம் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். திருமணமான தம்பிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட காலங்களாக புத்திரப்பேறு இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்திரப்பேறு உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பந்தங்களையும் பாசங்களையும் நேசித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மும்மாரி முத்தாலம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SK. விளையாட்டு துறையில் ஆர்வம் நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உருண்டு பிறண்டாலும் கிடைக்காத செல்வம் இன்று கிடைக்கக்கூடிய நன்றான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான், உபஜய லாபஸ்தானத்தில் வித்தைக்கதிபதி புதன் பகவான் உச்சம், தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் அதாவது குப்பையில் உள்ளவரை கூட கோபுரத்தில் உட்கார வைக்கக்கூடிய சனி பகவான் கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு பாதகம் இருந்தாலும் பாதகங்களை துடை தெரிந்து சாதகமான சூழ்நிலைகளையும் சந்தோஷமான வரவுகளையும் சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பகலில் பார்த்து பேசு, அந்தியில் அதுவும் பேசாதே என்ற பழமொழியை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள வடிவு அம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZK. தயாள குணமும் தனித்தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிச்சயமான நிதி கிடைக்கக்கூடிய நிதர்சனமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் பெருமையான சூழ்நிலைகள் உருவாகும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். ஒரு சில குடும்பங்களில் பெத்தவங்களை மதிக்காத பிள்ளைகள் கூட இன்றைய நாளில் மற்றவங்க கிட்ட பெத்தவங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஆன்மீக புத்தகங்கள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் எல்லையப்பன் சுவாமி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LS.
மகிழ்ச்சியோடு செயல்பட்டு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு க்ஷேமமும் லாபமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புத சுக்கர யோகம் இருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். ஏற்கனவே தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் இருந்த பிராபலங்கள் விலகி பிரபல்யம் உதயமாகும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா தொழிலதிபர் அப்படிங்கிற நிலைக்கு உயரக்கூடிய தகுதிகளும் அதற்கான யோகங்களும் இன்றைய நாளில் உருவெடுக்கும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முன் வைத்த காலை பின் வைக்க கூடாது என்பதில் உறுதியாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ண கணபதி. அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VA. குடும்ப கௌரவத்தை நேசிக்க தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தகுதியோடு வளம் வரக்கூடிய மிகுதியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானும் சப்தமாதிபதி சூரிய பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால குடும்ப கௌரவம் அதிகரிக்கும், குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும். பெண்களுடைய ஆலோசனையால் கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரும். உத்தியோகத்தில் உள்ளவங்க தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற ஸ்தானத்திற்கு அடியெடுத்து வைக்க முடியும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்பதை நினைவில் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாஞ்சியம்மன். அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MA. நேரம் தவறாமல் செயல்பட தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிறப்பும் பொறுப்பும் சீராக கிடைக்கக்கூடிய அம்சமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சத்துருஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று சூரிய பகவான் ஆட்சி பெற்று தனஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும். அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு விலகக்கூடிய பாக்கியங்களும் அமையும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நன்மை தீமைகளை உணர்ந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏரிக்கரை பகவதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CI. ஓம் ஷட்குணைஸ்வர்ய சம்யுதாய நம. மீண்டும் ஒரு முறை, ஓம் ஷட்குணைஸ்வர்ய சம்யுதாய நம. என் மனதில் நிறைந்த மரியாதைக்குரிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகங்களும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.